நீங்க என்ன தொகுதி எல்லாம் கேட்டீங்க எல்லாமே உங்களுக்கு குடிச்ச தொகுதி தான் என்ன தொகுதி கேட்டீங்களா நாங்க என்ன மைண்ட்ல வச்சிருக்கோமோ உங்க மைண்ட் செட் அப் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கோங்க தொகுதியை அப்படி நம்ம நினைச்சிட கூடாது நினைக்க மாட்டீங்க இல்லையா அப்படியே கண்ண மூடுங்க கண்ண மூடவா அறிவாலயம் மாசத்துல இருந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து கையில பேப்பர் எந்தெந்த ஊர்னு காமிச்சிருப்பாரு பாத்தீங்களா கண்ண மூட்டே சொன்னா எல்லாம் போன எலெக்ஷன்ல தான் நடந்துச்சு மற்ற கூட்டணி கட்சிக்கும் அப்படிதான் வந்துச்சு அந்த பார்மேட்டு பத்து தொகுதிகளை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றிருக்கிறது அதே போன்று நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த சந்திப்பில் நாற்பது தொகுதியும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெறும் என்ற இனிப்பான செய்தியோடு உங்களை சந்திப்போம் தொகுதியில் ஒரு வித்தியாசம் நடந்திருக்கு என்ன வித்தியாசம் தேனி திருச்சி ஆரணி அதற்கு பதிலாக கடலூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி இது வந்து சேஞ்ச் இல்ல இன்டர் சேஞ்ச் இது வந்து ஒரு எப்படி இருக்கீங்களா புரட்சியா புரட்சி நடங்க பெல்ட் அடிக்கிற மாதிரி கேட்டுறீங்க இல்ல புரட்சி வந்து இப்படி திருப்பி போட்டு அந்த மாதிரி சொல்ல வந்து சோ காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிரிந்தை அவர்கள் சொல்றாரு என்னன்னு எங்களுக்கு இந்த காலத்திற்கு ஏற்ப எது வெற்றி பெறுமோ அதற்கேத்த மாதிரி நாங்க மாத்திருக்கோம் நாங்க வெற்றி பெற போற இடத்துல தானே கொடுத்துருப்பாங்க ஆமா கண்டிப்பா நாங்க அந்த இடத்துல வெற்றி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை மனநிறைவா மனநிறைவோட மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் மனநிறைவோடு இருக்கிறோம் செல்வ பெருந்தகை அவர்கள் மனநிறைவா இருக்குன்னு சொல்லும் பொழுது பின்னாடி நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் கை தட்டினா தானே கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கும் நிர்வாகிகள் எல்லாரும் நமக்கு என்ன தொகுதி வரும் எங்க நின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசனை இருந்ததுனால ஐட்டம் வரண்டாங்க ஆ என்னங்க எல்லாரும் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு தெரியுதாங்க சரி திருச்சினா யாரு திருச்சி தெரியுமே விஷால் அவர்கள் மலைக்கோட்டை படம் பாக்கல பைக்லயே வருவாப்புல எனக்கு புரியலங்க திருச்சி நான் மலைக்கோட்டை புரியல உங்களுக்கு ஓஹோ ஹோ ஓ எம்பிஷன் திருச்சி தொகுதி யாருக்கு அப்படி கேக்க வந்தீங்க அப்படி சொல்றீங்களா இல்லங்க திருச்சினாலே அன்பில் மகேஷ் அவர்கள்னு சொல்றாங்க அமைச்சர் இப்ப நீங்க யாரை சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க சொல்லிடுறேன் திருநாவுக்கரச அவர்கள் இருக்கார் இல்லையா நாங்க சிட்டிங் எம்பி நாங்க கேட்டா அப்படி கொடுக்க மாட்டாங்களா சிட்டிங் எம்பி னு சொல்லிருந்தா 4 லட்சம் வித்தியாசத்துல ஜெயிச்சுன்னு சொல்லிருந்தா திருநாவுக்கரச அவர்கள் நான் சொல்லிருப்பேன் நீங்களே இப்படி சுத்துறீங்கன்னா ஓ அப்படி இப்ப அண்ணா என்ன சொல்றாருன்னா நாங்க தோழமை கட்சிகள் எங்களுடைய கட்சியா பாக்குறோம் ஒரு தோழமை கட்சி ஒரு தொகுதி கேட்கறாங்கிறதை விட்டு கொடுக்க வேண்டியதும் எல்லாரும் ஒத்துக்கிறதோடு செஞ்சிருக்கு இப்போ இப்போ என்னங்க இப்போ திருச்சி மாற்றி விட்டேன் என்னங்க அதை நாங்கள் இருக்கு மயிலாடுதுறை இருக்கு ஃபேமஸான அங்கே நல்லா கொய்யா பழைய விலையும் நல்லா விவசாயங்க அங்கே நின்று வின் பண்ணப் போறாங்க

அப்போ இங்கே வந்து ஒரு கூட்டணி வளர்ச்சி ஏற்பட்டுருச்சு ஸோ வைகோ அவர்கள் அறிவாலயத்தின் வெளியே வந்து சேம் ஃபார்மேட்டுங்க வெளியே வராரா பேப்பரை தூக்கி காமிக்கிறாரா ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் இப்படி பேப்பரை திருப்பி படிக்க ஆரம்பிச்சிருந்தோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பின்வரும் தொகுதியில் போட்டியிடுவதென இன்று தீர்மானிக்கப்பட்டது தொகுதி விவரம் திருச்சிராப்பள்ளி அப்படியாவது தளபதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காரா தலைவர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் கையெழுத்துட்டு இருக்காரு நானும் கேள்வி போட்டிருக்கேன் நாங்கள் இப்போ ஆட்சி பண்ணுற குழு மூணு மணிக்கு நாங்கள் வச்சுருக்குறோம் இங்கிருந்து கிளம்பி நிறைய பிளான்ஸ் இருக்கு இங்க இருந்து நேரம் மதிமுக கட்சி ஆபிஸ்க்கு போயிட்டு ஆபிஸ் போயிட்டு உயர்மட்ட குழு தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஆமா அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க துரைவேக்கா அவர்கள் இருக்கார்ல ஆமா அவரதான் வேட்பாளர்னு முடிவு பண்ணிருக்காங்க சரி ஓகே இந்த வாட்டி எந்த சின்னத்துல நிக்கிறாங்க மதிமுக பம்பர சின்னத்துல தான் நிப்பாங்க நிப்பாங்க ஆனா போன வாட்டி பம்பர சின்ன வந்து கிடைக்கல மதிமுக அதுக்கு அவர் வந்து ஒரு அரித்மெடிக் ரீசன் சொன்னார் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் அரித்மெடிக்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க அரித்மெடிக்னா வந்து மேக்ஸ்ல வரும் ஆல்ஜிப்ரால வரும் நம்பர்ஸ் எங்களுக்கு ஏற்கனவே பம்பரம் சின்னம் எழுந்ததே அது தவறான கணக்கு மத்திய தேர்தல் கமிஷன் கணக்கு போடுவதிலே அவர்கள் ஆறு சதவீதத்துக்கு அஞ்சு புள்ளி தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம் இருந்தது ஆறுன்னு தான் ஆக்கியிருக்கணும் ஐம்பதுக்கு கீழே இறந்தால் பிராக்ஷனில் இந்த பக்கம் சேர்க்கலாம் ஐம்பதுக்கு மேலேடா பிராக்ஷனில் மேலே தான் சேர்க்கணும் ஆனால் எங்களுக்கு அப்படி தான் எங்களுக்கு அங்கீகாரம் இழந்தோம் சின்னத்தை இழந்தோம்

அதிமுக கூட்டணியில என்டின்னு சொல்ல வந்தேன் கட் பண்ணிட்டேன் முன்னாடி இருந்த மாதிரி இருந்ததுல ஃபஸ்ட்டு அதிமுக கூட்டணில என்ன நடைவரும் வங்க அந்த கட்சியோட சீனியர் தலைவர் கலையா பொன்னையன் அவர்கள் என்னது கட்சியோட சீனியர் தலைவர் பொன்னையன் அவர்கள் சீனியர் தலைவர்னு சொன்னேன் சரி ரெடி நைட் ரடி ஆகாட்டி நான் சொல்லிடுறேன் முன்னாடிலாம் வந்து ஆடியோலாம் சூப்பரா பேசுவாருங்க அவர் அப்புறம் அதிமுக பாமக கூட்டணி முடிவாயிருச்சாமே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது

கூட்டணி அமைக்கவில்லை நாங்கள் கூட்டணி எந்த கட்சியுடன் என்று அதுவும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்று முடிவெடுத்து ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி நாங்கள் வெற்றியை நோக்கிய வகையிலே இனி இந்த தேர்தலை சந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து என்ன சொல்ற அஇஅதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு உரிமை மீட்பு எந்த மீட்கிறாங்க உரிமையை

ஓ கண்டிப்பா நீங்க மட்டும் இல்லை உங்களை சார்ந்தவர்களும் இதெல்லாம் எதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஓபிஎஸ் அண்ணன்கிட்ட அதை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா வந்துருக்கா வந்துருக்கா அப்படியா அப்படியா சரி சரி இபிஎஸ் அண்ணனா இருந்தா டிவியில பாத்து தெரிஞ்சுப்பாரு அண்ணன் பிஸியா இருக்காருல்ல ஆமாங்க திருச்செந்தூர் முருகன் செந்தூர் முருகன் மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி அதுக்கப்புறம் பழனி முருகர் பழனி முருகர் சேலம் மோடி சேலம்

தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க முருகனையா இங்க இருக்கிறாங்க நம்முடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருகனையா இங்க இருக்கிறாங்க எல்லாம் நல்ல முடிவாக சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது ஒரு வெற்றி கூட்டணியை நீங்க ரெண்டு நாள்ல பாப்பீங்க அப்புறம் சேலம் நடக்க போற மீட்டிங்ல பாமக வரப்போறதா கூட்டணிக்கு ஒரு தகவல் இருக்கு பொதுக்கூட்டத்தில் நாளைக்கு சேலத்துல பாப்பீங்க எல்லா தலைவர்கள் வருவாங்க அப்புறம் பாஜகவில் ஒரு மாற்றம் பாஜகவே மாற்றம் தான் அதுல என்ன திடீர்னு மாற்றம்

தாமரை மலர்ந்தை தீர் தான் முன்னாடி கவர்னர் சொல்லு பாத்தீங்களா நீங்க ஆமா இப்ப ரிசைன் பண்ணிட்டான் ராஜினாமா பண்ணிட்டாங்கல்ல ஆமா நான் வந்து இனிமே தெலுங்கானா கவர்னரும் இல்ல புதுச்சேரியோட துணைநிலை துணைநிலையாளரும் கிடையாது நான் மக்கள் ஆளுநராகத்தான் இரண்டு மாநிலத்தில இருந்தேன் ஆக தீவிரமான மக்கள் பணி ஆற்றுவதற்காக என் விருப்பத்தின் பேரில் நான் ராஜினாமா செய்தேன் இனிமே வந்து ரிசைன் பண்றாங்கன்னா எலெக்சன்ல இறங்கி நின்னு நினைச்சிருவாங்களா அப்படிதான் வந்து சொல்லப்படுகிறது கன்ஃபார்ம் தெரியல கொஞ்ச தெரியும் வந்தாங்கன்னா நான் சொன்ன டையலாக் இருக்குல்ல சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ அது வரும் வெயிட் பண்ணுங்க ஆளுநரின் வாழ்க்கை முறை எப்படின்னு மிக மிக வசதியான வாழ்க்கை முறை அதை விட்டுட்டு மக்களுக்காக வருகிறேன் என்றால் மக்கள் எனது அன்பை புரிந்து கொள்வார்கள் அதெல்லாம் இருக்கட்டும் எங்க போட்டி போடுவாங்க அதங்க போன வாட்டி எம்பி கனிமொழி அவர்களை எதிர்த்து போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சிட்டாங்க இல்லையா தூத்துக்குடியில் ஆமா இந்த வாட்டியும் எம்பி சிட்டிங் எம்பி கனிமொழி அவர்களை எதிர்த்து போட்டி போட போறதா சொல்றாங்க தூத்துக்குடியில அதுக்கு தான் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா திமுக இருந்து அவர் என்ன சொல்றாரு அவரு இந்த கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வந்துட்டார் பாஸ்ட் பாருங்க போன மாட்டி தூத்துக்குடியில நின்னு எம்பி எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க அதனால உடனே அவங்களுக்கு கவர்னர் சீட் கிடைச்சது கவர்னர் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அவங்க விஷயம் தெரியாம களத்துல இருக்காங்க

கஜினி முகமது போல் பலமுறை முறை படையெடுத்து வந்தாலும் கொடை மடக்கியால் என்னை சிறைபிடிக்க முடியுமா அடிக்கிற காற்று கூட இடியின் பெயரை கேட்டால் இடி இருக்கும் இடத்தில் நாம் நுழைய முடியாது அதனால் நமக்கேன் வம்பு என்று வந்த திசையில் போய்விடாதா ஆனால் கொடைமடைக்கு இங்கேயே பாயை விரித்து மல்லாந்து படுத்து இடி இருக்கும் ஊரை பிடித்து விடலாம் என்று கனவு காண்கின்றார் ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று நாற்பத்தி இரண்டாவது முறையாக ரஞ்சி கோப்பையை வென்ற மும்பை அணி சாதனை போல் இடியின் சாதனை இந்த தேர்தல் முடிவில் தெரியும் இடி தலைமையேற்று செய்து வரும் ஒவ்வொரு திட்டம் சிறப்பாக இருப்பதாக மக்கள் சொல்லுகிறார் இப்படி மக்களின் செல்வாக்கு இந்த இடிக்கு இருக்கின்ற போது இங்கே யாராவது வந்து கொடிநாட்ட முடியுமா உங்கள் கூட்டணி பெரிதா எங்கள் கூட்டணி பெரிதா என்று போட்டி போட்டு பார்த்து கொள்ளலாமா தேர்தலுக்கு நாள் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டது தேவையில்லாமல் பேசிக்கொண்டு இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பது இந்த இடிக்கு நன்றாகவே தெரியும் அடுத்து ஒரு மாதம் தான் உள்ளது அதற்குள் எப்படி சூறாவளியாக பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றான் காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு ஓட வேண்டிய நேரம் வந்து விட்டது அடிக்கிற கோடை வெயிலை கூட சமாளித்து விடுவான் இடி ஆனால் கொடை மடக்கி பேச்சு நெருப்பை அள்ளி கொட்டுவது போல் இருக்காதா இடியின் பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர அடுத்தவரை தாக்கி பேசும்படி இருக்காது எப்படி சுட்டாலும் வெண்சங்கு வெண்சங்காகவே இருப்பது போல் இப்படி தன் தரத்தை ஒரு நாளும் தாழ்த்து கொள்ள மாட்டான் அதை இந்த நாடு அறியும் என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்